திருவாரூர் கமலாலயம் குளம் அருகில் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. தீயணைப்பு நிலைய அலுவலகம் மற்றும் நிலைய அலுவலர்கள் தங்கும் அறை பிரிட்டிஷ் காலகட்டத்தில் குதிரை லாயமாக பயன்படுத்தப்பட்ட இடமாகும். சுதந்திரத்திற்கு முன் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஆங்காங்கே ஓடுகள் உடைந்தும் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டும் காணப்படுகிறது. மழைக்காலங்களில் மழைநீர் கசிவதால் தார்பாய் போட்டு மூடப்படும் நிலை உள்ளது. அந்த தீயணைப்பு துறைக்கே இன்றைக்கு ஒரு மீட்பு பணிகள் செய்ய வேண்டிய நிலையிலே திருவாரூர் மாவட்ட தீயணைப்பு நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டிடம் என்றைக்கு இடிந்து விடும், எந்த அதிகாரியினுடைய தலையில் விடும் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பல ஆட்சிகள் வந்தாலும் பல்வேறு கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் நாங்கள் வைத்திருந்தாலும் இதுவரை அந்த மாவட்ட தீயணைப்பு நிலையத்திற்கு ஒரு சரியான ஒரு கட்டிட வசதி என்பது செய்து தரப்படவில்லை. அவசர பணிக்கு செல்லும் தீயணைப்பு வீரர்கள் தங்குமிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கட்டிடம் தகுதியற்ற கட்டிடமாக இருந்து வருகிறது. இந்த அலுவலகத்தில் 45 அலுவலர்கள் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது 20 வீரர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். 4 தீயணைப்பு வாகனங்கள் இருந்த நிலை மாறி தற்போது 2 வாகனங்கள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. இப்போ நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்குது. இங்கே வந்து 2 வண்டி தான் இருக்குது. 2 வண்டியில் அதில் வந்து ஒரு வண்டி ரிப்பேருங்கிறாங்க. இப்போ எங்கேயாவது ஒரு தீ விபத்து ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு வண்டி போயிட்டு அணைச்சிட்டு திருப்பி வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி அணைக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பைக்கடங்கு இருக்குங்க. அந்த குப்பைக்கடங்கில் எப்போ பார்த்தாலும் நெருப்பு பிடிச்சிக்கிறது. அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு இவங்களால இந்த ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றுமே சமாளிக்க முடியல. ஆபத்து காலத்தில் விரைந்து வந்து காப்பாற்றும் தீயணைப்பு வீரர்களே ஆபத்தில் சிக்கிக் கொள்வார்களோ என்ற அச்சம் நிலவுகிறது. அரசு இதனை கவனத்தில் கொண்டு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்க முன்வருமா? பொதுமக்களின் உயிரையும் உடமையையும் பாதுகாக்கும் தீயணைப்பு துறையினர் பாழடைந்த கட்டிடத்தில் பணியாற்றுவது வேதனை தரும் விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டிடத்தை அகற்றி புதிய தீயணைப்பு நிலையம் ஏற்படுத்த வேண்டும், தீயணைப்பு வாகனங்களை அதிகரிக்க வேண்டும் என்பதே திருவாரூர் மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து செந்தில்குமரன்.